தேர்தல் களத்தை விட்டு ஓடுவதற்கு அச்சாரமாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓடுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே எஸ் தென்னரசுக்கு ஆதரவாக ஆர் பி உதயகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரியார் வீதி, அக்ரஹார வீதி, காரை வாய்க்கால் உள்ளிட்ட இடங்களில் மேளம் வாசித்தவாறு வாக்கு சேகரித்தார். பிறகு செய்தியாளர் பேசிய ஆர் பி உதயகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 33 அமைச்சர்களும் முகாமிட்டு பணத்தை வாரி இறைப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் இன்றைக்கு தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அமைச்சர்கள் எல்லோருமே தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஆங்காங்கே வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் ஒருத்தர் ஓடுகிறார். இப்போதே தேர்தல் களத்தை விட்டு ஓடுவதற்கு அச்சாரமாக ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், ஏன்னா மக்கள் விரட்டி ஓடுகிறாரா அவரா ஓடுகிறாரா என்று தெரியவில்லை. அவர் இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தேர்தல் களத்திலிருந்து ஓடுகிறார் என்கிற செய்தி இருக்கிறது. நாளை தேர்தல் களத்தில் எல்லோரும் ஓடுகிற காட்சி நிச்சயமாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக இந்த தேர்தலில் அதிமுகவின் வெற்றி இருக்கும் என்றும் கூறியுள்ளார்.